வெல்கம் டு ஃபுட் அலங் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜோதி தியேட்டர் கிட்டே இருக்கோம். ஸோ ஜோதி தியேட்டர் நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா கிண்டி, ஸோ அது கீழே வந்து ஜோதி தியேட்டருக்கு பக்கத்துலேயே வந்து நைட் பிரியாணி ஒரு பார்த்தேன். இங்கே V2 பிரியாணின்னு சொல்லி இவங்க கடையோட பேர். ஆக்சுவலி கடை இல்லை இது, இவங்க வந்து டென்ட் மாதிரி போட்டு ஒரு ட்ரக்கில் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8:00 AM நைட்டு 3 AM வரைக்கும் வந்து இவங்க வந்து சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ளஸ் 65 ப்ளஸ் ஸ்வீட் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு வராங்க கேள்விப்பட்டோம். ஸோ வாங்க, இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். காய்ஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சு போய் உங்ககிட்ட பிரியாணி எப்படி இருக்குன்னு. நம்ம பேர் அண்ணா டிங்கு. என் பேர் ஓகேண்ணா. பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாளாக வரீங்க? நாங்கள் நான் வந்துருங்க ஒரு 15 நாளாக இருக்கேன். ஒரு 15-20 நாளாக வரீங்க? வந்துருக்கு. அண்ட் உங்கள் பேர் என்ன? சாப்பிடணுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கா? ஓகேண்ணா. உங்கள் பேர் என்ன? சரவணன். ஆ, பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ டேஸ்ட் எல்லாம் எப்படி? டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாம் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. குவாலிட்டி எல்லாமே ஓகேங்க. சூப்பருங்க. ஓகே அண்ணா, நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த அண்ணா வந்து உங்களை தான் சொன்னாங்க. ஆமாம், எங்கள் பிரியாணியில் நீங்கள் சொன்னார் அவர். ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் பிரியாணி இல்லை சூப்பராக இருக்குங்க. நல்லா லெக் பீஸ் இருக்குது பாருங்க. நல்ல லெக் பீஸ் இருக்கு. நல்ல லெக் பீஸ். அடடா, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ஆரோக்கியமா இருக்கு. நல்ல ஒரு வெங்காய பச்சடி, நல்ல ஒரு லெக் பீஸ், நல்ல ஒரு பிரியாணி இருந்தாலும் சூப்பராங்க. ஆக்சுவலாக காலேஜ் தான் படிக்கிறேன், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எங்கள் பிரதர் ரெண்டு பேர் ஆரம்பித்தோம். V2 பார்த்தீங்கன்னா விமல் விஜய், அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்த கடை தான் இது. நான் அவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் சப்போர்ட் நீங்கள் தான் பண்ணுறேன். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்கு, சிக்கன் காம்போ இருக்கு, மட்டன் பிரியாணி மட்டும் சண்டே சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் மட்டும் போடுறீங்க. சிக்கன் பிரியாணி ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 வரும். 130. இதே காம்போ வாங்கினீங்கன்னா 210 வரும் ப்ரோ. 210. 160-65 பிரியாணி கொடுத்துருவோம். மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 230 வரும். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அர்பன் ஸ்கொயர் போகிற வழியில் ஜோதி தியேட்டர் வாசலில் இருக்குது. ஆமாம், கரெக்டாக ஜோதி தியேட்டருக்கு பக்கத்துலேயே அப்படியே இருக்குது கைஸ். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம V2 பிரியாணிக்கு விசிட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோ, நம்ம பிரியாணி வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பப்ளிக்கு காமிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக. அண்டு ப்ரோ, அதே மாதிரி வந்து இப்போ மட்டன் பிரியாணிக்கு எதனாச்சும் காம்போ வச்சிருக்கீங்களா எப்படி? ஆ, காம்போ இருக்கு ப்ரோ. மட்டன் பிரியாணி வித் 65 பிரெட் அல்வா, தயிர் பச்சடி. பிரெட் அல்வாவும் நீங்கள் தரீங்க? ஆமாம். ஓகே 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 ஓகே. பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, ஆனியன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள் அட்ரஸ், நான் எதுக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் தந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நைட் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் டைமிங் சொல்லிவிடுங்க ப்ரோ. ஆ, டைமிங் பார்த்தீங்கன்னா 8:00 AM மார்னிங் 3:30 வரைக்கும் இருக்குது. மார்னிங் 8:00 AM 3:30 வரைக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணுங்க. ஸோ கைஸ் டைமிங் கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். நானும் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ வாங்க. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காம்போ பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ காம்போ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 65 கத்திரிக்காய் சட்னி வரும். ஆக்சுவலி கத்திரிக்காய் சட்னி நீ காலியாகிருச்சு. ஸோ வெங்காயம் சட்னி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பிரெட் அல்வாலேயே ஒரு ஸ்வீட் நேம் சொன்னாங்க, நான் அது கடைசியில் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ்க்கு இவங்க தராங்க. ஸோ 210 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. ஸோ நிறைய பிரியாணி எங்களுக்கு வந்து லெக் பீஸோடு தந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு லெக் பீஸு? ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரியாணி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் பாருங்கள் எவ்வளோ பிரியாணி இருக்குது பாருங்கள். 210 ருபீஸ்க்கு வந்து இந்த காம்போ தராங்க. ஸோ வாங்க, இவங்களோட காம்போ அண்ட் பிரியாணி
எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ளெஷ் எல்லாம் பாருங்கள், அவங்களோட மீட் எல்லாம் பாருங்கள், சாரி சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்கு சாப்பிடலாம். ஸோ பிரியாணி ஃபஸ்ட்டு பைட். நல்ல ஒரு ஃப்ளேவரான பிரியாணி, மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரான பிரியாணி, மசாலா அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் செஞ்சுருக்காங்க. சாஃப்ட்னஸ்ஸாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த சிக்கன் எல்லாமே. ஸோ உடச்சா அப்படியே புஸ்ன்னு அப்படியே பஞ்சு மாதிரி வருதுங்க, அது பாருங்கள் தெரியுதா, நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு ஜூசினஸ் தெரியுதா உள்ள. ஸோ ஜூஸியாக இருக்குது. ஸோ பிரியாணி பக்கா ஃபென்டாஸ்டிக், பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. ரைஸும் சரி, அவங்க தர அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியும் சரி, வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட 65, ஸோ 65 இந்த பீஸ் தான் நம்மளுக்கு வேணும். நல்லா 65 முறு முறு முறுன்னு போட்டிருக்காங்க தெரியுதா, 65. ஸோ வாங்க 65 சாப்பிடலாம். பிரியாணி சிக்கன் எப்படி இருக்கோ அதே கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா ஜூஸியாக செஞ்சுருக்காங்க அந்த 65. நல்லா மேலே இந்த கிறிஸ்பி, உள்ளே இந்த ஜூஸி. அண்டு இவங்களோட பிரியாணி வந்து நான் சொல்லி ஆகணும், பக்காவாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரெட் அல்வா சொன்னாங்க இல்லையா, ஸோ பிரெட் அல்வாலேயே வந்து ஒரு வேறு விதமான ஒரு பிரெட் அல்வா செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இவங்க. ஸோ அது வந்து கேட்கலாம் நம்ம கடைசியில், நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க கொஞ்சமாக எடுத்துப்போம் அந்த ஸ்வீட்டு. பிரெட் அல்வா டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னா, பிரெட் அல்வா நல்லா என்ன சொல்கிறது பவுடர் மாதிரி ஆக்கிட்டு நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம ஜோடி தேட்டருக்கு வெளியவே வீட்டு பிரியாணிக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வாங்க நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா, ஆக்சுவலி வந்து நான் வந்து 210 ருபீஸ் வந்து காம்போ வாங்கியிருந்தேன். அண்ட் பிரியாணி ஸ்டார்ட்ஸ் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கு வந்து பிரியாணி தராங்க இவங்க. அண்ட் நான் வந்து சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, நைட் டைமில் வந்து ஒரு நல்ல மிட்டில் மசாலா போட்டு வந்து இவங்க செஞ்சுருக்காங்க, அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் வந்து மசாலா வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் அவங்க குக் பண்ணியிருக்காங்க அந்த சிக்கன் எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து குக் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் 65 சொல்ல தேவையில்லை, நல்லா ஒரு மசாலாவாக நல்லா என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது, மவுத் வாட்டரிங்காக இருந்தது அந்த 65. அண்ட் அவங்களோட அந்த பிரெட் அல்வா அதெல்லாம் ஓகேவாக இருந்தது. அண்ட் அவங்களோட பிரியாணி வந்து சொல்லி ஆகணும். ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, நைட் டைம்ஸில் ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருப்பீங்க சாப்பாடு இல்லாமல். ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வாங்க, வந்து விசிட் பண்ணி சாப்பிடுங்க கைஸ். ஸோ நல்லா என்ன சொல்கிறது ஜீரணமெல்லாம் என்ன சொல்கிறது பாதி இடத்துலலாம் நல்லா மசாலா போடுவாங்க, நைட் டைமில் வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான மசாலாவில் இவங்க வந்து பண்ணி என்ன சொல்கிறது மனுஷனுக்கு வந்து ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க பார்த்து பார்த்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சுருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள், நம்ம வீட்டு பிரியாணி ஜோதி தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது கைஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.